Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரைஸ் டம்ப்ளிங்ஸ் அண்ட் மட்டன் கறி. இது நீங்க மட்டன்ல தான் பண்ணணும் இல்ல, பீஃப்லயும் பண்ணலாம், சிக்கன்லயும் பண்ணலாம். நான் இன்னைக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ரைஸ் டம்ப்ளிங் பண்ணுறதுக்காக ஒரு 200 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், வறுத்த மாவு. அதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றி இடியாப்ப மாவு பிசைகிற பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இடியாப்பம் மாவு பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கு இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். அது கூட 2 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மிக்சர் ஜாரில் அரைச்சி இப்போ திரும்பவும் இந்த மாவு கூட அரைச்சிட்டு இந்த மாவு கூட போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து இந்த அரிசி மாவு கூட போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையிலெல்லாம் ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது பிசைஞ்ச இந்த மாவை கையில் எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டியாக உருண்டை போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வேக விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து உருட்டி எடுத்துட்டேன் ஃபுல்லாக. அங்கே வந்து இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போது இந்த கொலக்கட்டையை அதில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போது இந்த கொலக்கட்டையை வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போது ரைஸ் டம்ப்ளிங் வேக வச்சிட்டோம். இந்த சைடு நம்ம வந்து மட்டன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில். நான் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ ஆயில் சூடானதும் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நான் வந்து 1/2 கேஜி மட்டன் வச்சுருக்கேன். 1/2 கேஜி மட்டன் வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன், அதை நம்ம அதில் போட்டுக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னே அது கூட நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 2 டேபிள்ஸ்பூன் ஹோம்மேட் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்யூச்சரில் இந்த ஹோம்மேட் மட்டன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் சாப்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்து நான் ஒரு 100 ml தயிர் வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன்.
இப்போ இதல நான் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா ஆட் பண்ணா போதும் அந்த கறி வேகற அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நீங்க ஒரு கறி வேகற அளவுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு 6 விசில்ஸ் கிட்ட வைக்க போறேன் இப்போ நம்மளோட மட்டன் கறி வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்க மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு நான் வந்து ஒரு விசில் ஹை ஃப்ளேம்ல வச்சு வச்சிட்டு மிச்சம் அஞ்சு விசிலையும் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு வச்சிருந்தேன் உங்களுக்கு கறி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் விசில்ஸ் வச்சுக்கலாம் நான் இதை வந்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளோட இந்த ரைஸ் டம்ப்ளிங்ஸும் நல்லா வெந்துருச்சு இதை வந்து அந்த மட்டன் கறியில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சு இந்த ரைஸ் டம்ப்ளிங்ஸை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 to 10 minutes வந்து அப்படியே லிட் போட்டு மூடி வச்சு சிம்லேயே வச்சு வேக விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை இப்போ நான் வந்து லிட் போட்டு ஒரு 10 minutes அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சிடுறேன் இப்போ 10 minutes ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ரைஸ் டம்ப்ளிங்ஸ் இன் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளோட ரைஸ் டம்ப்ளிங்ஸ் இன் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மட்டன்லாம் இல்லை பீஃப்லேயும் செய்யலாம் சிக்கன்லையும் செய்யலாம் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்